அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கசகசாவை கொண்டு உடலில் இரத்த குறைபாடு என்ற நோயை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். உடலில் தாது பலம் அதிகரிப்பதற்கும் உடல் பலம் அதிகரிப்பதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். அன்பான நேயர்களே, பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆளுமை திறன் உடலிலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆண்மகன் வீர திருமகனாக தெரிவான். அந்த ஆண்மகனுக்கு தேவையான அழகையும் வனப்பையும் உடல் சார்ந்த பலத்தையும் இருந்தால் அவர்கள் ஒரு கம்பீரமாக காட்சியளிப்பார்கள். இது குறைபாடாக இருந்தால் அவர்களுக்கு மன உளைச்சலும் உள்ளுக்குள் ஒரு வகையான மனத்தாங்கலும் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் நீக்கி ஒரு அற்புதமான மருத்துவத்தின் மூலம் உடலம் தேற்றியாக செயல்படக்கூடிய மருத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். அதற்கு முன்னால் இந்த நோய் குறைபாடு இருந்தால் அதற்கான அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். அடிக்கடி உடல் சோர்ந்து போகுதல், உடல் அசதி, கை கால்கள் துவண்டு விடுதல், எந்த ஒரு வேலையிலும் அக்கறையின்மை, உடல் சதாகாலமும் ஒரு வகையான சோம்பல் தன்மை, தூக்கமின்மை, படபடப்பு, நெஞ்சில் ஒரு வகையான பயம், இவையெல்லாம் இந்த நோய்க்கான காரணங்கள். இதற்கான அறிகுறிகள் கை கால்கள் உதறல் தன்மை, எளிமையான முறையில் விந்து வெளியேற்றம், வெள்ளைப்படுதல் போன்ற அளவிற்கு அவர்களுக்கு வெட்டைச்சூடு ஏற்படும், தூக்கமின்மை, இவையெல்லாம் கூட இதற்கு அறிகுறிகளாக தோன்றும். அன்பான நேயர்களே, இதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றாக சத்துள்ள காய்கறிகளை உணவாக எடுக்க வேண்டும். அரிசி வகைகளில் கைக்குத்தல் அரிசி, ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். மாதம் 3 முறை சிறுதானியங்களால் கொண்ட கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், ராகி அடை இவைகளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பழ வகைகளில் சப்போட்டா, காய்கறி வகைகளில் முருங்கை, நெய் இவையெல்லாம் உடலில் சேர்த்து கொண்டால் ஒரு சிறந்த ஆண்மகனாக அவர்கள் காட்சியளிப்பார்கள். அதை தாண்டி இந்த நோய் இருந்தால் அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கசகசா. கசகசா உடலை உரமாக்கும். கிரகணி, கிராணி, அதிசாரம் என்ற நோய் வராமல் பாதுகாக்கும். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலுவூட்டும். இது ஒரு காம விருத்தி அதிகரிக்க செய்யும். உடலில் விந்துத்தன்மையை அதிகரிக்கும், மலட்டுத்தன்மையை போக்கும், நரம்புகளுக்கு உரமாக்கி உடலை பொன் போல் பாதுகாக்கும். தூக்கமின்மை என்கிற நோய் வராமல் பாதுகாத்து ஆழ்ந்த தூக்கத்தை ஏற்படுத்தும். இது உள்ளத்திற்கும் உடலுக்கும் நன்மையும் உறுதியும் தருகின்ற அற்புதமான பொருள் என்பதால் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான பொருள் அக்ரூட். மூளையின் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பருப்பு மூளை செல்களை சுறுசுறுப்பாக்கும். மூளையிலிருந்து பிறப்பிக்கக்கூடிய கட்டளையை அற்புதமான முறையில் நிறைவேற்றி உடலை ஒரு காயகற்பமாக மாற்றும். சோம்பல் தன்மை, அதீத உடல் சோர்வு இவற்றை நீக்கி சுறுசுறுப்பாக்கும். தாது பலத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கு உடல் அழகையும் வனப்பையும் கம்பீரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் அக்ரூட் பருப்பில் இருப்பதால் நாம் அக்ரூட் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சாரா பருப்பு. சாரா பருப்பு விலை அதிகம் என்றாலும் இதில் அடங்கியுள்ள எண்ணற்ற உயிர் சத்துக்கள் இன்றியமையாதது. இது கால்சியம், புரோட்டீன், வைட்டமின் இ போன்ற உயிர் சத்துக்கள் அதிகம். எலும்பு பலத்தை அதிகரிக்கும். உடலுக்கு உறுதி தரும். அழகையும் வன்மையும் ஏற்படுத்தும். தாது பலத்தை உயர்த்தும். விந்தணுக்களின் குறைபாடை நீக்கி
விந்தணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். மேலும் உடல் பலவீனம், உடல் சோம்பல் இவைகளை நீக்கும் என்பதால் சாரா பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முந்திரி. இது இனிப்பு பொருட்களில் அதிகமாக சேர்க்கப்படுகின்ற ஒரு பொருள். கேசரி, பாயசம் மற்றும் பல வகையான இனிப்புகளில் சேர்க்கப்படும். முந்திரி கொழுப்பு சத்துள்ள ஒரு பொருள். ஒரு மனிதனுக்கு மிதமான கொழுப்பு சத்தும் தேவை. ஆகையால் அளவோடு முந்திரியை பயன்படுத்தினால் உடலுக்கு அழகான வனப்பு மற்றும் தோள்களுக்கு மினுமினுப்பு, ஒரு கொழுகொழு தன்மையை ஏற்படுத்தும், சதை புஷ்டியை அதிகரிக்கும், உடலுக்கும் முகத்திற்கும் அழகு மற்றும் தேஜஸ் இவற்றை ஏற்படுத்தி இன்றியமையாத தாது பொருளை கூட்டித்தரும் என்பதால் நாம் முந்திரி பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பிஸ்தா. பிஸ்தா பருப்பு நரம்பு தளர்ச்சி, கை கால் உதறல் தன்மை, துவண்ட நிலை இவைகளை நீக்கும். உடல் மனது சோர்வடையும் போது இது புத்துணர்ச்சி தரும். உடலுக்கு இன்றியமையாத பலத்தையும் அழகையும் தரும் என்பதால் நாம் பிஸ்தா பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். இறுதியாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பாதாம். பாதாம் மூளை செல்களை புத்துணர்ச்சியாக்கும். ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் எடுத்துக்கொண்டால் உடலுக்கு அழகான வனப்பு, அழகு. இது தோள்களில் உள்ள அழுக்குகளை நீக்கி பளபளப்பு தன்மையை ஏற்படுத்தும். ஊற வைத்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டால் மிகுந்த நன்மை தரும். மேலும் இதில் எண்ணற்ற உயிர் சத்துக்களும் எண்ணெய் பசையும் சேர்ந்து உடலுக்கு நன்மை தந்து போஷாக்கை ஏற்படுத்தும் என்பதால் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பால் ஆண் பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பருகி வரலாம். கால்சிய சத்து அதிகரிக்கும். மூட்டு வலி, கால்சிய சத்து குறைபாடு இவைகளை நீக்கும். இரவு வேளையில் உணவு உண்டு அரை மணி நேரம் கழித்து நாட்டு பசும்பால் பருகி வந்தால் ஆழ்ந்த உறக்கம், நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இது உடலை உரமாக்கி தாது பலத்தை அதிகரிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கசகசா 25 கிராம், சாரா பருப்பு 20 கிராம், முந்திரி 20 கிராம், பிஸ்தா 20 கிராம், பாதாம் 20 கிராம், அக்ரூட் பருப்பு 20 கிராம், நாட்டு பசும்பால் 100 மில்லி. மற்ற பொருட்களை எல்லாம் ஒன்றாக கல்வத்தில் இட்டு அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாட்டு பசும்பால் தவிர்த்து அத்தனை பொருட்களையும் நன்றாக கல்வத்தில் இட்டு இடித்து மீண்டும் மீண்டும் தூள் செய்து எடுத்துக்கொண்ட அற்புதமான தாது பலத்தையும் உடல் பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய பொடியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை மருந்தாக நாம் பயன்படுத்தப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நாட்டு பசும்பாலை காய்ச்சவும். அன்பான நேயர்களே, மிதமான சூட்டில் நாம் சேர்த்த நாட்டு பசும்பால் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் நாம் அரைத்தெடுத்த அற்புதமான இந்த பொடியை ஒரு தேக்கரண்டி சேர்க்கலாம். அதி அற்புதமான முறையில் கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் சேர்த்த பொடி நன்றாக கலந்து கொதித்துவிட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய மற்றும் நறுமணமும் கொண்ட இந்த பாலை இரவு வேளையில் உணவு உண்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து இந்த பாலை இந்த பொடியுடன் சேர்த்து கொதிக்க வைத்து பருகி வந்தால் படிப்படியாக தாது பலம் அதிகரிக்கும், உடல் பலம் கூடும், உடலில் வனப்பும்
அழகம் அதிகரித்து தேஜஸ் ஏற்படும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.